வணக்கங்க, நான் ஒட்டாயந்திர அஜய் கொங்கு மேட்ரிமோனிலேருந்து பேசுகிறேனுங்க. இதே மாதிரி நிறையா ட்ரிப் நான் உங்கள்கிட்ட பேசியிருப்பேனுங்க, நிறையா யூடியூப்பில் நான் நிறையா பேர் பேசியிருப்பேன். இப்போ ஒரு வாரமாக நான் வெளியில் போனதுனால பேச முடியலைங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஜய் கொங்கு மேட்ரிமோனி எங்கே இருக்குங்கிட்டே ஒட்டயத்திரம் காவல் நிலையம் எதிர்தாங்க இருக்குது, திண்டுக்கல் மாவட்டமுங்க. திட்டத்திட்ட பார்த்தீங்கன்னா பசங்க ஜாதகம் பிள்ளைய ஜாதகம் இப்போ நிறையா வந்துக்கிட்டு இருக்குதுங்க. எனக்கு பசங்க ஜாதகம் நிறைய அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. பிள்ளைய ஜாதகோட இப்போ பசங்க ஜாதகம் இப்போ நிறைய எனக்கு வந்துக்கிட்டு இருக்குதுங்க. எல்லாமே ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறதுங்க, கவர்மெண்ட் ஜாப்பு, இல்லை எல்லா விதமான பிஸ்னஸ் மாப்பிள்ளைங்க எல்லா ஜாதகமும் இப்போ நம்ம கைவசம் நிறைய அனுப்பிச்சுட்டுக்கிட்டுருக்காங்க. எல்லா மாவட்டத்துலேருந்து வருதுங்க, கோயம்புத்தூருங்க, ஈரோடு, சங்ககிரி, இந்த சைடுலேருந்து நிறையா ஜாதகம் அனுப்பிச்சுட்றாங்க. அதே மாதிரி பிள்ளைய ஜாதகமும் அனுப்பிச்சுட்டுக்கிட்டுருக்காங்க. மூலனூர், வெள்ளகோயில், முத்தூர், ஈரோடு, இந்த சைடுலேருந்து ஜாதகம் பிள்ளைய ஜாதகம் என்கிட்ட நிறைய அனுப்பிச்சுட்டுக்கிட்டுருக்காங்க. எல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டுறாங்க. நம்ம அஜய் கொங்கு மேட்ரிமோனி நீங்கள் வந்து என்னை ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணி அஜய் கொங்கு மேட்ரிமோனின்னு அடிச்சிங்கனாலே கண்டிப்பாக நம்ம ப்ளே ஸ்டோரி எங்கே ஓப்பன் பண்ணிங்கனாலே எல்லா ஜாதகம் நம்ம வந்துடும், உங்கள் கை வசம் வந்துடுங்க. இங்கே கம்ப்யூட்டரில் ஏற்ற ஆல்ரெடி ஜாதகம் உங்கள் கம்ப்யூட்டர் உங்கள் செல்லுக்கு வந்துடுங்க. அதே மாதிரி ஆன்லைன்லேயும் நீங்கள் பார்த்துக்கலாமுங்க, ப்ளே ஸ்டோர்லேயும் பார்த்துக்கலாமுங்க, வீட்டில் செல்லுலேயும் பார்த்து வீட்லேயே இருந்துக்கிட்டு நீங்கள் பார்த்துக்கலாமுங்க. எல்லா விதமான ஜாதகமும் நம்ம கைவசம் இருக்குதுங்க. நம்ம குறிப்பாக சொல்ல போனோம்னா நம்ம கொங்கு வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்த அனைத்து நண்பர்களும் எனக்கு நிறைய இப்போ அனுப்பிச்சுட்டுருக்காங்க. குறிப்பாக இப்போ பசங்க ஜாதகம் தான் நிறைய வந்துருங்க. எல்லாம் நல்ல நல்ல பயணங்களும் அனுப்பிச்சுட்டுருக்காங்க. அடிப்படை வசதி என்ன வேணும் ஏது எல்லா ரீசனான ஜாதகம் நிறைய வந்திருக்குதுங்க. ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை, உங்கள் பொண்ணுக்கும் நல்ல வரன் வேணும், நல்ல வேலைக்கார மாப்பிள்ள வேணும், இல்லை கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா நம்ம அஜய் கொங்கு மேட்ரிமோனியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா ஜாதகம் வந்துருக்குதுங்க. அதே மாதிரி பயணங்கள் வீட்டுகளையும் நம்ம பொண்ணுகளுக்கு நம்ம பையனுக்கு நல்ல அடிப்படை வசதியோடு பொண்ணு வேணும், ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கணும், இல்லை கவர்மெண்ட் ஜாப்பில் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சின்னா அந்த பொண்ணுங்க ஜாதகம் நிறையா வந்துட்டுருக்குதுங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்களோட பொண்ணுங்க ஜாதகமோ பசங்க ஜாதகமோ நம்பி அனுப்பிச்சு விடலாமுங்க. நீங்கள் அதை பற்றியில் எதுவும் பண்ண வேண்டியதே நினைக்க வேண்டியதே வராதுங்க. ஏன்னா நானும் ரெண்டு பொம்பளை பிள்ளை வச்சுருக்கிறேங்க, நான் அப்படி தவறான வழிக்கெல்லாம் போக மாட்டேன், பயணம் இருக்கானுங்க எனக்கு. அதனால் நான் நல்லதே செஞ்சு கொடுப்பேனுங்க. நம்ம வயனுங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பயணங்க பொண்ணுங்க எல்லாத்துக்கும் மேரேஜ் ஆகணும்னு என்னோடய இதுங்க. குறிப்பாக சொல்ல போனப்போ நிறையா பேர் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடையுது அப்படின்னு தெரிஞ்சுனதே இல்லாத யூடியூப்பில் கூட அது இதுன்னு சொல்கிறோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அதை பற்றி பெருசாக கண்டுக்கலையே, அதை விடுங்க, அதை ஏன் போய் பேசிட்டேன். கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கும் பையனுக்கும் வரந்தேன் என்னோடய நம்பிக்கையாக நான் உங்களுக்கு சொல்கிறேனுங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க 90 95 94 26 31ங்க. இன்னொரு நம்பர் வந்துங்க 97 88 33 80 15ங்க. அதேமாதிரி இன்னொரு நம்பர் மொத்தம் 3 நம்பர் அதில் வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்கணுங்க. உங்கள் பொண்ணுக்கு ஜாதகமோ பசங்க ஜாதகமாக இருந்தாலும் நீங்கள் பயப்படாமல் அனுப்பிச்சுடலாமுங்க. நீங்கள் எந்த நேரம் கூப்பிட்டாலும் நான் ஃபோன் எடுப்பணுங்க, ஃபோன் எடுக்காமல் இருக்கவே மாட்டேன். நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லைங்க. சந்தேகமாக இருந்துச்சுன்னா ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி அஜய் கொங்கு மேட்ரிமோனி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே தெரிஞ்சிடுங்க. நீங்கள் அதை பற்றி நீங்கள் நினைக்க வேண்டியதே கிடையாதுங்க. அதே மாதிரி நிறையா வரன்கள் இருக்குதுங்க. நீங்கள் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2500 2800 ஜாதகம் கம்பல்சரியாக இருந்துக்கிட்டே இருக்குதுங்க. அதுவும் இல்லாமல் ஜாதகம் இங்கே ஏற்ற ஆல்ரெடி வந்துட்டு இன்றைக்கும் கூட பாருங்கள், நிறையா பேர் எனக்கு மேரேஜ் முடிஞ்சிருச்சு எப்படின்னு நினைக்க, நான் பரவாயில்லைங்க உங்கள்கிட்ட பதிஞ்சு வச்சுட்டு போனோம், என் பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, என் பையனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, போன மூர்த்தத்தில் 2-3 பேர் கூப்பிட்டாங்க. இன்றைக்கு மூர்த்தத்தில் காலையில் வந்ததுன்னு எனக்கு ஈரோட்டிலேருந்து ஃபோன் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி மேரேஜ் ஆயிடுச்சுங்க தங்கம், ரொம்ப வாழ்த்துக்கள் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. எனக்கு ஒரு பேண்ட் ஷர்ட்டும் கூட இப்போ அனுப்பிச்சி விட்டாங்க, இப்போ தான் வந்துச்சுங்க எனக்கு. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இன்றைக்கும் கூட ஒருத்தர் பேசினார், ரொம்ப சந்தோஷங்க, உங்களுக்கு என்ன வேணால் நான் செஞ்சு கொடுக்கணும், நீங்கள் ஒன்றும் வேணாங்கன்னா பிள்ளை நான் 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும், அவள் குடும்பம் நல்லா இருக்கணும்னா, குழந்த பேரம்பேத்தியோடு நீங்கள் சிறப்பாக இருக்கணும்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி. எங்கிட்ட இருக்கிற ஜாதகம் நண்பர்கள் ஜாதகம் நிறையா பொண்ணுங்க இருக்காங்க, பசங்க அனுப்பிச்சுருந்தாங்க, அதேமாதிரி அமைச்சு கொடுங்கன்னு எனக்கு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதேமாதிரி உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ வரன் தேவைன்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 90 95 94 26 31 2 3 நம்பர் இருக்கு, அந்த 3 நம்பருக்கு அனுப்பிச்சுடுங்க. இங்கே 2-3 பொண்ணுங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் அதை பற்றி நினைவு வேண்டியதே இல்லைங்க. நம்ம கவர்மெண்ட் அப்ரூவலோடு தான் நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேனுங்க. நீங்கள் அதை பற்றி நினைக்க வேண்டியது எல்லா நான் வேறு வெப்சைட்டை நான் குறை சொல்லிங்க, வேறு புரோக்கரை நான் குறை சொல்லிங்க, என்னோடய வெப்சைட்டில் வந்து எல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க. அதை பற்றி நீங்கள் நினைக்க வேண்டியது இல்லைங்க. ஜாதகம் வெளியில் போயிடும், அங்கே போயிடும், இங்கே போயிடும், எல்லா பக்கம் போயிடும் அப்படின்னு நினைக்க வேண்டியது இல்லைங்க. உங்களுக்கு வரன் கரெக்டான வரன்கள் உங்கள் வீடு தேடி வந்துச்சுன்னா உங்களுக்கு பாருங்கள், என்ன அடிப்படை வசதினு கேளுங்க, அந்த பையன் என்ன படிச்சிருக்காரு, என்ன கம்பெனியில் வேலை பார்க்குறாரு, எவ்வளோ சேலரி வாங்குறாரு அப்படின்னு கேளுங்க. கூட பிறந்த என்னென்னு பாருங்கள், என்ன குளம் கோயில் அப்படின்னு எல்லாம் கம்பல்சரியாக பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சரி வாட்ஸ்அப்பில் ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுங்க, பேசுங்க, அதுலேயே ஃபோன் நம்பரோடு வந்துடுங்க. சிறப்பாக முடிட்டுங்க. உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ வரன் தேவைன்னா கண்டிப்பாக ஆண்டை முடித்து நல்லா முடியுங்க. அதை பற்றி நினைக்க வேண்டியது இல்லைங்க. குறிப்பாக சொல்லப்போனால் எப்போ பேசினாலும் சின்ன ஒரு கான்செப்டோடு பேசணுங்க. நான் எப்போவுமே வந்து ஒரு என்ன சொல்கிறதுங்க, வண்டியில் போனாலும்
பைக்கில் ஓனாலும் காரில் ஓனாலும் கொஞ்சம் சூதானமாக போங்கன்னு சொல்லி இருப்பணுங்க. ஆனால் நிறைய பேர் எனக்கு நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, லைக் பண்ணாங்க, பரவாயில்லைங்க நல்ல கருத்தை கடைசியாக சொல்கிறீங்கன்னு சொன்னாங்க. அதேமாதிரி இந்த ரெண்டு வாரத்துக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா போன அமாவாசை போன பௌர்ணமிக்கு கோயிலுக்கு போயிருந்தேங்க. கணக்கம்பட்டி அழுக்குமூட்டை சாமியார் சித்தர்னு சொல்லிங்க சிவசமாதி அடைஞ்சிட்டாருங்க. அங்கே நான் கோயிலுக்கு போயிருந்தப்போ அங்கே கிட்டத்தட்ட ஒரு 25 பேர்த்த நான் விசாரித்து பார்த்தேனுங்க. நீங்கள் எந்த ஊருங்க என்ன வேணுங்க? இப்போ நான் சொந்த ஊர் வந்து திருச்செங்கோடுன்னு சொன்னாங்க. ஒரு சில பேர் சேலம்னு சொன்னாங்க. ஒரு சில பேர் ஈரோடு சங்ககிரி இந்த சைடு நிறையா வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து எங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகலைங்க, அதனால் சாமி போட்டு போகலான்னு வந்தனுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வந்தால் கண்டிப்பாக நடக்குங்க. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் ஊர் அவங்க ஊர் வெளில பக்கம் பக்கம் தானுங்க. அவர் உயிரோட காலத்தில் இருக்கும்போதே நாங்கள் வந்திருக்கேன், நான் அவரே நேராக பார்த்துருக்கிறேங்க. நான் எதை நினைக்கிறது கண்டிப்பாக நடக்குங்க, நீங்கள் எதை பற்றி நினைக்காதீங்க. ஒரு பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் அமையிறது வந்து நம்ம கையில் இல்லைங்க, இறைவன் கையில் தான் இருக்குது. நான் எல்லா பேர்த்தையும் சொல்லியிருக்கேனுங்க. அதேமாதிரி நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ கண்டிப்பாக நீங்கள் அந்த கோயிலுக்கு வாங்க, கண்டிப்பாக கல்யாணம் முடியுங்க. இவன் வெப்சைட்டை வச்சுக்கிட்டு ஆன்லைனில் ஓட்டு இதெல்லாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகணும். நம்ம சமுதாயத்தில் இருக்கிற பொங்கு விழாவில் சமுதாயத்தில் இருக்கிற அனைத்து பிள்ளைகளாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் மேரேஜ் முடிவு வந்து என்னோட 100% 100% என்னோடய குறிக்கோளுங்க. அதனால் முடியணும் அப்படிங்கிறது என்னோடய கான்செப்ட்டுங்க. நீங்கள் பயப்படாமல் எனக்கு ஜாதகம் பிள்ளைய ஜாதகமாக இருந்தாலும் பசங்க ஜாதகமாக இருந்தாலும் ஃபோட்டோவோடு எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கு நல்ல வரணை அமைச்சு கொடுக்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கணுங்க, நீங்களே ரெடியாக இருங்க. அதேமாதிரி அப்பா அம்மாவை சூதானமாக பார்த்துங்க. ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சுங்க, நல்லா பேசியிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட வரணுகளை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்ங்க. அஜய் கொங்கு மேட்டுமணி ஒட்டங்கத்திரம்.